Hi, welcome you all to my channel. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நேத்து வீடியோவோட கண்டினியூஷன், அதாவது ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்றது. அதாவது நம்ம முன்னோர்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதிலிருந்து இன்னைக்கு அஞ்சு விஷயங்களை பார்க்க போகிறோம். அந்த அஞ்சு விஷயங்களை வாங்க பார்க்கலாம். அந்த அஞ்சு விஷயங்களில் ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வந்தோடனே உடம்புல எந்த பாத்திரம் என்ன தேய்க்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது சில பேர் ரொம்ப அலட்சியமாக நம்ம வந்து அதை சில பேர் செஞ்சுருப்பாங்க, அலட்சியமாக எடுத்துக்கிட்டு சில பேர் என்ன தேய்ச்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரு சயின்ஸ் அடங்கியிருக்குங்க. அது என்னென்னா, நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம், தலை குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் உடம்புல இப்போ என்ன தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, எண்ணெய் வந்து நம்ம உடம்புல வந்து சில ஹோல்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ஹோல்ஸ் கணக்கு தெரியாமல் அது வந்து போய் அடைச்சிடும். அதாவது தோல் வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கழிவு நீக்க உறுப்புங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிறுநீரகம் வந்து சிறுநீரை வெளியேற்றுது, அப்புறம் மழைப்பை மூலமாக நம்ம மலத்தை வெளியேற்றுறோம். அதே மாதிரி தோல் வந்து உடம்புல இருக்கிற சில குப்பைகளை வேர்வை மூலமாக வந்து வெளியேற்றுது. இப்போ நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிட்டிங்கன்னா அது அந்த குப்பையை வெளியேற்ற முடியாது. அப்போ எதுக்கு பளு அதிகமாகும்னா, சிறுநீரகத்துக்கு பளு அதிகமாகும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தொடர்ந்து தேய்ச்சி வர அந்த சிறுநீரகம் வந்து அதிகப்படியான வேலை செய்யும். அதனால சிறுநீரகம் பாதிக்கப்படும். சே, எனக்கு யோசிக்கும் போதே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஓ, ஒரு எண்ணெய் தேய்க்கிறது இவ்வளோ விஷயம் இருக்கான்னு. ஸோ இனிமேல் தலைக்கு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் தேய்க்காதீங்க. அப்புறம் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், தலைக்கு எந்த எண்ணெய் தேய்ச்சாலும் அது நீங்கள் உடம்புக்கு தேய்ச்சிக்கலாம், அதை ஒத்துக்கணும். ஆனால் உடம்புக்கு தேய்க்கிற எண்ணெய்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைக்கு வந்து ஒரு கலம் போட்டுறாதீங்க. அதனால தான் இப்போ எல்லா எண்ணெயும் யூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த இளநிற பிரச்சனை வருது, தலைமுடி கொட்டுது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போது தலைக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை மட்டும் தலைக்கு யூஸ் பண்ணுங்கள், தலைமுடியை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அப்புறம் செகண்ட் ஒன், அதாவது காலையில் கோலம் போடுவாங்களே அது எதுக்காக, அதாவது அந்த காலத்துலங்க அரிசி மாவு நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த அரிசி மாவில் தான் கோலம் போட்டாங்க. ஏன் அந்த மாதிரி கோலம் போட்டாங்கன்னா, சின்ன சின்ன எறும்புகள் சின்ன சின்ன பிராணிகள்லாம் வந்து அதை சாப்பிட்டுக்கிடுமே அப்படின்னு அதை வந்து பசியாத்தணும், அதுக்கு அந்த மனித நேயத்தோடு நம்ம அந்த மாதிரி ஒரு கோலத்தை போட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் பொடி போடுறோம், வேறு யூஸ் பண்ணி வேறு கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணியெல்லாம் கூட கோலம் பொடி வருது, அதை யூஸ் பண்ணி நம்ம கோலம் போட்டுட்ருக்கோம். ஆனால் இந்த காலத்துலேயும் நிறைய பேர் அரிசி மாவில் கோலம் போடுறாங்க. இந்த அரிசி மாவில் கோலம் போடுறது வந்து சின்ன உயிர்கள்கிட்ட கூட நம்ம மனித நேயத்தை எப்படி காமிக்கணும் அப்படின்றத காட்டுறதுக்காக தானே அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் தேர்ட் ஒன் என்னென்னா, டேய் நீ வந்து பல் துலக்கும் போது இந்த டைரெக்ஷனில் தாண்டா நின்று பல் விளக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படி பண்ணுவீங்களா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக யாரும் மாட்டோம். ஆனால் பல் துலக்கிறதுக்கு கூட இந்த டைரெக்ஷனில் தான் நின்று பல் விளக்கணும், அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருந்திருக்காங்க. அது எந்த டைரெக்ஷன் தெரியுமா? நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷன், அதாவது வட கிழக்கு டைரெக்ஷன். அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிழக்கு நோக்கியும் ஈஸ்ட் பார்த்து பல் விளக்கணும். அதே மாதிரி சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் வட கிழக்கு நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷன் நோக்கி பல் விளக்கணுமா? இது எனக்கு கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் ஏன் இப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா, அந்த காலத்தில் பல் துளக்குறதே எப்படின்னா மூலிகை பொடிகளை கொண்டு பல் துளக்குவாங்க, அப்புறம் மாயில, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப இலை, வேப்ப குச்சி, இதெல்லாம் வச்சு வந்து பல் விளக்கிட்டு இருந்தாங்க. இதில் கூட இந்த மூலிகைகளை கூட என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு வந்து அணுக்களை சிதைவிக்கக்கூடிய சில பொருட்கள் இருக்குமா? ஸோ அதனால இந்த மாதிரி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கிழக்கு திசையிலையும் சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமும் வடகிழக்கு திசையிலே நின்று நீங்கள் பல் விளக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பல் துளக்கிறதுக்கு கூட இவ்வளோ அழகாக வந்து வழிமுறைகளை வகுத்து வச்சுருக்க நம்ம முன்னோர்கள் வழி நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இனிமேல் பல் துளக்கும் போது நம்ம ட்ரை பண்ணலாம் வடகிழக்கு திசையை நோக்கி நின்று பல் விளக்க. அப்புறம் ஃபோர்த் ஒன், அதாவது நம்ம நெற்றிக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பொட்டு வைப்பாங்க. நம்ம பெண்கள் வந்து பொதுவாகவே எல்லோரும் பொட்டு வைப்பாங்க, ஆண்கள் சில பேர் பொட்டு வைப்பாங்க. இது வைக்கிறதுக்கேயும் அதற்கான ரீசனை அப்போவே சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம சாதாரணமாக என்னென்ன வைப்போம், திருநீர் வைப்போம், குங்குமம் வைப்போம், சந்தனம் வைப்போம், இதுதான் நம்ம வந்து நெற்றியில் வைப்போம். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இது வந்து நம்ம ஐந்தாவது திறன் மையம், நம்மளோட வந்து தலைன்றது நெற்றிங்கிறது, அதாவது மூளை. அந்த மூளையை வந்து இந்த இடத்துல பொட்டு வைக்கிறது மூலமாக என்ன நடக்கும்னா, சூரியன்கிட்ட இருந்து வரக்கூடிய கதிர்கள், அதாவது நல்ல சக்தி எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இழுத்து உங்களோட மூளையை வந்து திறம்பட செயல்பட வைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இது யோசிக்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த திருநீர், அந்த சந்தனம் எப்பப்போ எப்படி எப்படி வைக்கணும்லாம் இவங்க ஒரு வரைமுறை வைத்து வச்சுருக்காங்க. அதாவது திருநீரை பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் திருநீர் அடைஞ்சிங்கன்னா அதாவது நீரில் குழச்சி அதை வந்து திருநீர் வந்து பட்டையாக போடணும்னு சொல்கிறாங்க. அதாவது மத்தியான டயத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து திருநீர் அணிஞ்சிங்கன்னா திருநீரை வந்து சந்தனத்து கூட சேர்த்து அதை வந்து குழைத்து அதை நீங்கள் வந்து அணியணும்னு சொல்கிறாங்க. அப்புறமேல் நைட் ஈவினிங் டைம் போல் வந்து நீங்கள் திருநீர் போட்டிங்கன்னா சாதாரணமாக திருநீருக்கு பார்த்தீங்க நீர்லையும் குழைப்பாமல் எதுலையும் பண்ணாமல் அப்படியே அந்த திருநீர் எடுத்து நீங்கள் பூசிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சந்தன அணியிறதுக்கு ஒவ்வொரு இடத்துல நீங்கள் அணியிறதுக்கும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லி அதை நீங்கள் அணிவிக்கணும், அதாவது எந்த நீங்கள் கடவுளை வேண்டுறீங்களோ அதை நினச்சி நீங்கள் அணிவிக்கணும்னு சொல்கிறாங்க.
இது பார்க்க இது பார்க்கவும் சரி கேட்கவும் சரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இதுக்கு ஏதாவது சயின்டிபிக் எவிடன்ஸ் ஏதாவது இருக்கான்னா, அதுவும் நம்ம உடம்பையும் சூரிய ஒளியையும் அதாவது தொடர்பு படுத்தி நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, பிரம்ம முகூர்த்த டயத்துல வந்து சந்தனமும், அப்புறம் விடிய காலையில வந்து குங்குமமும், அதற்கு அப்புறம் மாலை வேளைகளில் வந்து நீங்க திருநீரும் உடம்புல அணிவது மூலமா, அதாவது பட்டையாவோ இல்ல பொட்டாவோ ஏதாவது வைக்கிறது மூலமா உங்க நரம்பு மண்டலம் வந்து உறுதிப்படுதான். அது மட்டும் இல்லாம நோய்கள் எல்லாம் நிறைய வந்து போக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அப்புறம் ஃபிஃப்த் ஒன், நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போகும்போது உங்க நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டே கோயிலை சுத்தி வர மறந்துடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரீசன்னா, சிறியவங்கனாலும் சரி பெரியவங்கனாலும் சரி, இந்த உடற்பயிற்சி செய்ய முடியாதவங்க, நிறைய வாக்கிங் போக முடியாதவங்க கோயிலுக்கு போகும்போது ரொம்ப மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. அப்படி ரிலாக்ஸாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அந்த கோயிலை சுற்றி வர போகும்போது அது அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும், கால்களுக்கு மூட்டுகளுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது சொல்லியிருந்திருக்காங்க. அப்புறம் என்னென்னா, அந்த டெய்ட்டி இருக்காங்களா, அந்த கடவுள், அந்த கடவுள் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதை நீங்கள் சுற்றி வரும்போது என்னென்னா, நீங்கள் வந்து வலதுபுறமாக சுற்றி வரும்போது கிளாக்வைஸை சுற்றி வரும்போது அந்த கடவுளுக்கு நீங்கள் ரொம்ப நெருக்கமாக போவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் இன்னும் என்ன நம்புனாங்கன்னா, நம்ம பழைய ஜென்மத்தில் வந்து என்னென்ன பாவம் பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் கூட போயிடும் அப்படின்னு ஒரு நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் சுற்றி வர்றதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு விதமாக சுற்றி வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சிவனை வந்து ரெண்டு முறை சுற்றி வரலான்னு சொல்லுவாங்க, விஷ்ணுவை வந்து மூணு முறை சுற்றி வரணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் துர்கை தேவிக்கு நீங்கள் போய் கும்பிட்டீங்கன்னா அது வந்து மினிமம் ஆறு முறையாவது சுற்றி வரணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளை சுற்றி வர்றது என்னென்னா, நம்ம கடவுளுக்கு வந்து நம்மளை வந்து ரொம்ப அருகாமையில் கடவுளுக்கு அருகாமையில் நம்மளை கொண்டு போகிறதுக்காக அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீ எந்த கோயிலுக்கு போனாலும் சாமியை கும்பிட்டுட்டு கண்டிப்பாக சுற்றி வாங்க. அது உங்கள் உடலுக்கும் நல்லது, உங்கள் மனசுக்கும் நல்லது. ஸோ இதே மாதிரி அஞ்சஞ்சு விஷயங்களாக இனிமேல் வரக்கூடிய ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்ற பார்ட் த்ரீ பார்ட் ஃபோரில் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த ஓல்ட் இஸ் கோல்டு எபிசோடு வந்து, அதாவது இந்த பார்ட் வந்து எப்படி போடுவேன்னா, அடுத்த பார்ட் வந்து வித்தின் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் கேப்பில் நான் போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் நம்மளோட முன்னோர்களோட வாழ்க்கை முறைகளை பார்க்கணும், நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை பாருங்கள். அப்புறம் அந்த இடைப்பட்ட கேப்பில் என்னென்னா, நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் என்னென்ன விஷயத்தை பற்றிலாம் பேசணுன்றதையும் உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. சிந்தனை சுடுகள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.